ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் ஸ்டைலில் வந்து எப்படி முட்டை குழம்புக்கிறது தான் பார்க்க போகிறோம். உடச்சி ஊற்றுற முட்டை குழம்பு நான் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வடிச்சிருக்கேன், வெங்காயம் ரெண்டு வெங்காயம், அப்புறம் இஞ்சி பூண்டு மூணு இதில் போட்டுக்கிட்டேன், அப்புறம் பட்டை போட்டுக்கிறேன், மிளகு போட்டுக்கிட்டேன், கொஞ்சம் லவங்கம் போட்டுக்கிட்டேன், கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம், ஜீரகம் ஒரு ஏலக்காயம் போட்டுக்கிட்டேன், பட்டை போட்டுக்கலாம் கொஞ்சம். இது என்னென்ன போட்டுக்கணும் பார்த்தீங்கன்னா, ரெண்டு வெங்காயம், இஞ்சி கொஞ்சம், பூண்டு போட்டிருக்கோம், மிளகு கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன், ஜீரகம் கால் டீஸ்பூன், அப்புறம் பார்த்தீங்கன்னா கறிப்பட்டை லவங்கம் அதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் கறிப்பட்டை போட்டுக்கலாம், பொரிஞ்சிட்ருக்கட்டும். நம்ம அரைச்சி வச்சு பேஸ்ட்டே ஊற்றிக்கலாம், நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயில் பச்சை சிமிட்டு போகிற அளவுக்கு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்து அரைச்சிக்கிறேன், மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டேன். நம்ம இப்போ அதை சேர்த்துக்கலாம், ரெண்டாயிரம் சேர்த்துக்கலாம். சேர்த்து மறுபடியும் பச்சை பசம் போகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா வதக்கணும். பார்த்திங்கன்னா இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. சப்பாத்தி, இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்தோடையுமே நீங்கள் வச்சு சாப்பிட்றது இந்த குழம்பு வந்து ஏற்றதாக இருக்கும். நான் வந்து மிளகாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன், கரம் மசாலா கால் டீஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம் எடுத்திருக்கேன். நான் வெளியே சேர்த்துக்கலாம், கொஞ்சம் உப்பு சேவை அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்படி நல்லா கலந்து நடக்கி விட்டுக்கலாம் பச்சை ஸ்பூன் போகிற அளவுக்கு. நம்ம வந்து மிக்சியில் தண்ணி ஊற்றி கழுவி அதை தண்ணி சேர்த்துக்கலாம், இதோட வேஸ்ட் பண்ண வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா உங்களுக்கு நல்லா அது அப்போ தான் நல்லா கட்டியாகும். நல்லா தனியாக சுண்டி போய் எண்ணெய் மேலே மதிக்கி நல்லா கட்டியாக ஸ்டேஜில் வரும், வந்துடுச்சு. இப்போ நம்ம இதுக்கப்புறம் தான் முட்டையை சேர்த்துக்க போகிறோம். உடச்சி நல்லா சுண்டி வந்துருக்கு பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு எண்ணெய் மேலே மதிக்கி வந்துருக்கு பாருங்கள். பார்க்கும்போதே எனக்கு சூப்பராக இப்போயே பாருங்கள், அப்படியே சாப்பிட்லாம். கறி குழம்பு ஸ்மெல் வந்துட்டுருக்கு இப்போவே எனக்கு, கறி குழம்பு ஸ்மெல்லுமே தான் வந்துட்டுருக்கு. முட்டையை பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே உடச்சி ஊற்றாதீங்க, உடச்சுட்டிங்கன்னா அது இடகுடமாக ஆகிடும் கடையில். இதுவே கிணத்தை உடச்சி நீங்கள் ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா சைஸ் கரெக்டாக வந்துடும். கிணத்தை உடச்சி நீங்கள் ஊற்றிக்கிட்டு அப்புறமா அந்த கடையை சேர்த்துக்குங்க. அப்போ தான் நம்ம ஒரே அளவில் இருக்கோம் முட்டை அந்த கடையில் பார்க்குறதுக்கு, ஒரே இடத்துல இருக்கும். நான் வந்து ஒரு அஞ்சு முட்டை சேர்த்துக்கிட்டேன், நான் மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு அஞ்சு கொதிக்கி வைக்கணும். கொதிக்க நம்மளோட முட்டை உடச்சி ஊற்றின குழம்பு ரெடி ஆகிடும். வாட்டர் ஸ்டைலில் இருக்கிற குழம்பு ரெடி ஆகிடும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது. நீங்கள் இதோட செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், செஞ்சுட்டே இருப்பீங்க அடிக்கடி, ஏன்னா அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இது செமையாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. சப்பாத்தி, இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்கூடயும் வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப ஏற்றதாக குழம்பாக இருக்கும் இது. செமையாக வந்திருக்கு குழம்பு பாருங்க, நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா நல்லா சுண்டி போய் நல்லா குழம்பு நல்லா அப்படி கட்டியாக வந்திருக்கு. கண்டிப்பாக சாப்பிட்டு பார்க்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபேஸ் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.